அனைவருக்கும் வணக்கம். போன வகுப்போட தொடர்ச்சி தான் இந்த வகுப்புலையும் நம்ம பார்க்க போகிறோம். இலக்கணம். இலக்கணம் அப்படின்றது மொழியை பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் பயன்படக்கூடிய கருவியைத்தான் நம்ம இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதில் முதலெழுத்து சார்பெழுத்துன்னு இரண்டு வகை உண்டுன்னு பார்த்தோம். முதலெழுத்து உயிரும் மெய்யுமாம் நுப்பதும் முதலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சார்பெழுத்து முதல் எழுத்துக்களை சார்ந்து பிறப்பதால் அதை நாம் சார்பெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த சார்பெழுத்து 10 வகை உண்டு. அதில் முதல் வகை வந்து உயிர்மை. உயிர்மை அப்படின்றது உயிரும் மெய்யும் சேர பிறப்பதைத்தான் நம்ம உயிர்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். உயிரெழுத்து நமக்கு மொத்தம் 12 உண்டு, மெய்யெழுத்து மொத்தம் 18 உண்டு. அப்போ அந்த 12 × 18 ஈக்குவல் டு ரெண்டையும் பெருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னால் 216 வரும். இந்த 216 எழுத்துக்களையும் தான் நம்ம உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, உயிர்மை எழுத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ கா அப்படின்ற ஒரு எழுத்து இருக்குது. இந்த கா எந்த இரண்டு எழுத்துக்கள் சேர பிறக்குது அப்படின்னா, முதல்ல இக்கு கூட்டல் ஆ ஈக்குவல் டு தான் கா. அப்போ முதல்ல வரக்கூடிய அந்த இக்கு அப்படின்றது மெய்யொலி, அடுத்து வரக்கூடிய ஆ அப்படின்றது உயிரொலி. அப்போ மெய்யொலி முன்னும் உயிரொலி பின்னும் சேர்ந்து பிறக்கக்கூடியது தான் இந்த உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஆயுதம். ஆயுத எழுத்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 3 புள்ளிகளை உடையது. நம்ம சிஸ்தில் ஏற்கனவே ஆயுத எழுத்து படிச்சிருக்கோம். ஆயுத எழுத்து எங்கே வரும்ன்றதையும் படிச்சிருக்கோம். அப்போ அதே தான் இங்கேயும் வரப்போகுது. ஆயுதம் 3 புள்ளிகளை உடையது. இது தனித்து இயங்காது. எங்கே மட்டும் வரும் அப்படின்னா, ஒரு சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும், தனித்து வராது. அப்போ இடையில் வருது அப்படின்னா, இதற்கு முன்னாடியும் பின்னாடியும் ஏதோ ஒரு எழுத்து வருதுன்னு அர்த்தம். அப்போ ஆயுதத்துக்கு முன்னாடி பின்னாடி என்ன எழுத்து வரும் அப்படின்னு கேட்டால், ஆயுத எழுத்துக்கு முன்னாடி குறில் எழுத்தும், ஆயுத எழுத்துக்கு பின்னாடி வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரக்கூடியது வந்து இந்த ஆயுத எழுத்து. எடுத்துக்காட்டுக்கு அஃது அப்படின்றத எடுத்துக்கிறோம். ஆ அப்படின்றது குறில் எழுத்து. நடுவில் வரக்கூடிய அக்கண்ணா வந்து ஆயுத எழுத்து. கடைசியில் வரக்கூடிய தூ அப்படின்றது வந்து வல்லின உயிர்மை எழுத்து. அப்போ இதுதான் ஆயுத எழுத்துக்கான எடுத்துக்காட்டு. ஆயுத எழுத்துக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அது என்னென்ன அப்படின்னா, முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை புள்ளி, அகேனம், ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெயர்கள் உண்டு. அடுத்தது உயிரளபடை அப்படின்றத பார்க்க போகிறோம். அளபடை அப்படின்னாலே நீண்டு ஒழித்தல் அப்படின்றது பொருள். இந்த அளபடையை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, அளவு கூட்டல் எடை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்தது தான். அளவு கூட்டல் எடை ஈக்குவல் டு தான் அளபடை அப்படின்றது. அப்போ இருக்கக்கூடிய அளவில் இருந்து நீண்டு ஒழிப்பது தான் உயிரளபடை. அப்போது உயிர் நீண்டு ஒழித்தால் அதை உயிரளபடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதுவே ஒற்று நீண்டு ஒழித்தால் அதை ஒற்றளபடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு மீமிசை. இந்த உயிரளபடை பெரும்பாலும் எந்த இதில் தான் வரும் அப்படின்னா, செய்யுளின் பாடல் வரிகளில் தான் நம்ம அதிகமாக இதை பார்க்க முடியும். அளபடை வந்து அளபெடுத்து வருவதை. இப்போ மீமிசை முன்னாடி வரக்கூடிய அந்த மீ நெடில் வந்து எந்த இரண்டு எழுத்து சேர கிடைப்பது அப்படின்னா, இம்மு கூட்டல் ஈ நெடில். அப்போ அடுத்தது வரக்கூடிய மிசை மீ அப்படின்றது இம்மு கூட்டல் ஈ குறில். அப்போ ஒரு நெடிலை அடுத்து குறில், இரண்டு உயிரெழுத்துக்கள் ஒரே இடத்துல வர்றதுனால இதை உயிர் அளபடை, உயிரெழுத்து இங்கே அளபெடுத்து வந்திருக்கு. இந்த உயிரளபடை 3 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா, செயலிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயிரளபடை வந்து மொத்தம் 3 வகைப்படும். அடுத்தது நம்ம ஹோம்ஒர்க் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆயுத எழுத்துக்கான வேறு பெயர்கள் என்ன அப்படின்றத அழகாக நல்லா பாயிண்ட் பாயிண்ட்டாக போட்டு எழுதி பாருங்கள். அடுத்தது உயிரளபடையின் வகைகள் யாவை, ஒரு 3 சொன்னோம், அதை எடுத்து எழுதணும். அடுத்து உயிர்மைனா என்ன அப்படின்றத விளக்கி எழுதி இருக்கணும். அவ்வளோதான் இன்றைக்கான ஹோம்ஒர்க். நன்றி.